அதாவது ஒருத்தர் இந்துவாகவே இருந்துக்கிட்டு பட்டு தொழலாமா, அதாவது இந்துவாக இருக்கிறதுங்கிறது இந்துவா ஆக்சுவலி இல்லை, ரெக்கார்ட் மூலியமாக மட்டும்தான் இந்துன்னு இருக்கு, பட் அவருடைய எல்லாமே அல்லாவை தான் தொழுகிறாரு, ஏன் அப்படி இருக்கலாமா அப்படிங்கிற மட்டும் கேட்டு இந்த கடைசி க்வெஸ்சனுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் கொடுங்க. ஒருவர் வந்து பெயர் அளவில் ரெக்கார்டு படி இந்துன்னு இருக்கிறார், ஆனால் இஸ்லாத்தினுடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், அவர் வந்து தொழுகலாமா, அவர் வந்து இஸ்லாமிய கட்டத்தில் வரலாமான்னு கேட்கிறார். ஒருவர் முஸ்லீமாக ஆகுறது என்பது இரண்டு வகையில் உள்ளது. ஒன்னு கடவுள்கிட்ட முஸ்லீம் ஆகிறது, ஒன்னு வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன செய்ய இறைவன்ட்ட அவர் முஸ்லீமாக எப்ப கருதப்படுவார், அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. இன்னொன்னு வந்து உலகத்து கணக்கில் அவர் எப்ப முஸ்லீமாக கருதப்படுவார் என்று ஒன்னு இருக்கிறது. இறைவன்ட்ட முஸ்லீம் ஆகுறதை பொறுத்த வரைக்கும் எப்ப வந்து மனசால் ஒரு இறைவனை, இறைவன் உன்னை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹுவை தவிர யாரையும் நான் கும்பிட மாட்டேன், மனிதனையோ கடலையோ மண்ணையோ சூரியனையோ சந்திரனையோ வேறு எதையும் நான் வந்து தெய்வமாக நினைக்கவே மாட்டேன், என்னை எல்லாம் படைத்த ஒரு இறைவனைத்தான் நான் வணங்குவேன் எப்ப மனசுல நம்பி விட்டாரோ, அதே மாதிரி முகமது நபி அவர்கள் இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லித்தந்த தலைவர், இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லித்தந்த இறைவனுடைய தூதர், அவங்களுடைய போதனை இப்படி நான் நடப்பேன் அப்படின்னு யார் மனசுல நம்பி விட்டாரோ அந்த நிமிஷமே கடவுள்கிட்ட அவர் முஸ்லீம் ஆகிவிடார். இறைவனிடத்தில் அவர் யாருன்னா முஸ்லீமாக ஆகிவிடுகிறார். அவருடைய பெயரை மாத்தினாலும் சரி, பெயரை மாத்தாட்டாலும் சரி, அவர் வந்து சுன்னத்து பண்ணினாலும் சரி, அது பண்ணாவிட்டாலும் சரி, அது அதுக்கு இதுக்கு என்ன இல்லை, இறைவன்கிட்ட முஸ்லீம் ஆகுறதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அவர் இறைவனை தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், அவர் எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்யலாம், அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா மனதளவில் அவர் முஸ்லீமாக ஆகிவிட்டார். ஆனா உலகத்துல ஒரு ரெக்கார்டு வைக்கிறோம் இல்லையா, உலகத்து ரெக்கார்டு என்ன, ஒரு ஒரு முஸ்லீமுக்குண்டு ஒரு ஒரு சலுகையை கொடுக்கறாங்க. அப்ப பேப்பரை போய் ரெக்கார்டு பார்ப்பாங்க, இல்லையப்பா நீ பேரை பார்த்தா முஸ்லீமா இல்லையப்பா, முஸ்லீம் ரெக்கார்டில் வரலன்னு உங்களை அதில் சேர்க்க மாட்டாங்க உலக கணக்கில். அதே மாதிரி வந்து ஒரு இறந்து போயிடுறீங்க, இறந்து போனோடனே அதை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு ஒரு அப்போ பெருசு குடும்ப, ரெண்டு குடும்பத்தான் சண்டை போட்டாங்கன்னு வைங்க, போலீஸுக்கு போனால் ரெக்கார்டை பார்ப்பான், இல்லையே அவர் ஆனந்தம் தானே இருக்கார், அவர் இந்துவாக தானே இருக்காரு, அவர் முஸ்லீம் இல்லையே, அவர் எரிக்கிட்டுருவாங்க. இஸ்லாம் இஸ்லாம் சொல்ற முறை பிரகாரம் அந்த சடங்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை அப்போ ஏற்படுங்க. எதை ரெக்கார்டு பார்த்து மனுஷன் முடிவு செய்கிற விஷயம் இருக்கிறதோ அதுக்கு தான் ரெக்கார்டு படி மாறணும், இறைவன் முடிவு செய்யற விஷயத்துக்கு மாற வேண்டியது கிடையாது. நீங்க பள்ளிவாசலுக்கு தொழுவ போறீங்களா, யாரும் உங்களை தடுக்கவே மாட்டாங்க, நீங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு தடுக்க போகும்போது நீ இஸ்லாமானதுக்கு சர்டிபிகேட் கொண்டான்னு கேட்கவே மாட்டாங்க, அது சர்டிபிகேட் வச்சுதான் உள்ள வரணும்னு கிடையாது. யாருக்கு எனக்கு சர்டிபிகேட் இருக்கா, யாருக்கு சர்டிபிகேட் இருக்கு, இஸ்லாமானதுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கிடையாது. அதனால வந்து யார் வேண்டாலும் பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்யலாம், நீங்க அதை நம்பணும், மனசார ஒரு இறைவனை தான் வணங்கணும் என்று நினைத்தால் நீங்கள் உங்களுடைய பெயர்ல இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யலாம், தாராளமா வந்து பள்ளிவாசலுக்கு வரலாம் தொழுகலாம், ஒரு பிரச்சனையும் வராது. எப்ப பிரச்சனை வரும் என்று கேட்டால் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடுன்னு கொடுக்கும்போது நீங்க போய் நான் முஸ்லீம் இடஒதுக்கீடுன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு என்ன வேணும், பேப்பரை கட்டணும். அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், நீ முஸ்லீம்னா என்னப்பா என்ன ஆதாரப்பான்னு கேட்பாங்க. அப்போ அபிடேவிட்டுக்கு போடணும், ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னாடி போய் நான் மனப்பூர்வமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்வாங்க, முஸ்லீமுக்குரிய அந்த கோட்டாவை உங்களை சேர்த்துக்கிடுவாங்க. ஜனத்தொகை கணக்கெடுக்க வர்றாங்க, மக்கள் தொகை எடுக்கிறாங்க, அதுல வந்து கேட்பாங்க நீங்க என்ன ஏதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க, முஸ்லீம்களுடைய பேர் வேற மாதிரி இருக்கு என்ன ஆதாரம்னு அப்ப கேட்பாங்க, கேட்டாங்கன்னா அப்ப காட்ட வேண்டியிருக்கும். இதுக்குத்தான் வந்து ரெக்கார்டு வேணுமே தவிர அது இல்லைன்னு அது தேவையில்லை நினைத்தீர்களே, ஆனால் நீங்க உங்க பேர்ல இருந்து கொண்டே இந்த நம்பிக்கையில் உண்மையாளராக இருக்கணும். அல்லாஹ் ஒரு பக்கம் வணங்கிட்டு அடுத்து வேற ஒண்ணு வணங்கிடக்கூடாது, அல்லாஹ் வணங்கினாலே வேற எதையும் வணங்கவே கூடாது. இதுல நீங்கள் உறுதியாக இருந்தீர்களே ஆனால் நீங்கள் யாராக இருந்து கொண்டும் என்ன செய்யலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம், சுண்ணத்து பண்ணுனா தான் தொழுகணும்னு எங்க மார்க்கத்தை, அது சிறந்த ஒரு காரியமே தவிர அது இருந்தா தான் தொழுகணுங்கிறது கிடையாது, பேரை மாத்தினாதான் முஸ்லீம் ஆகுவான் என்பது கிடையாது, அது நம்மளா மார்க்கத்தில் சொல்லப்பட்டதும் கிடையாது, நடைமுறையில மாத்திட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய சட்டப்படி என்ன செய்ய வேண்டியது இல்ல, அரபியில தான் பேரை மாத்தணும் என்கிற மாதிரி எந்த ஒரு சட்டமும் குரான்ல இல்ல, நபியும் சொல்லல. வழக்கத்தில் என்ன செய்யணும், அப்பதான் முஸ்லீம்னு தெரியும், ராமசாமி சொன்னா முஸ்லீம் தெரியாதுல, அதுக்காக வேண்டி நம்மளா மாத்திக்கிறது தானே தவிர மார்க்க சட்டப்படி அப்படி எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அந்தந்த பேர்ல இருந்து கொண்டு கூட ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கும் அந்த நம்பிக்கை தான், இறைவனை தவிர யாரையும் வணங்க, ஒரு இறைவன் அதுல உறுதியா இருக்கணுங்கிறது தான் விஷயம். இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ஆண் பெண் உருவாகுன்னு
அதுல இருந்து தான் எல்லா மக்களும். அப்படி இருக்கும்போது இந்து கிறிஸ்து எந்த ரெண்டு மதம் உருவாச்சு? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்துல கடவுள் நேரடியாக படைத்தது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான். கடவுள் முத முதல்ல படைச்சது ஒரு ஆணும் ஒரு பெண்ணு தான். அவங்கள இருந்து பல்கி பெருகிதான் நம்ம எல்லாருமா இருக்கிறோம். நீ இந்துவா இருங்க, நீங்க முஸ்லீமா இருங்க, கிறிஸ்துவா இருங்க, நம்ம எல்லாருமே யார்கிட்ட வந்தால்தான் ஒரே தாய் தந்தையர் வழியாக வந்த சகோதரர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்ப நம்ம ஒரு 700 கோடி மக்கள் இருக்கிறோம் வைங்களேன், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்போம், இருந்திருக்க மாட்டோம், ஒரு 100 கோடியா இருந்திருப்போம். இன்னொரு 1000 வருஷத்துக்கு போனீங்கன்னா 10 கோடியா இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 5 கோடியா இருப்போம், 1 கோடியா இருப்போம், 100 இருப்போம், 50 இருப்போம், 25 இருந்திருப்போம். ரெண்டுல போய் முடிஞ்சிடும். இப்படியே குறைச்சிட்டே போனா என்ன ஆயிரும்? அப்படி ரெண்டுல போய் முடிஞ்சிடும். அந்த ரெண்டு பேர்ல இருந்துதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப ஒரு தாய் தந்தையர் வழியா நம்ம எல்லாரும் வந்திருக்கும் போது எல்லாம் ஒண்ணு இந்தாவே இருந்துடலாம், அவங்க இந்துவா இருந்தா நம்மளும் இந்தாவே இருந்துடலாம், அவங்க முஸ்லீமா இருந்தா நம்ம எல்லாரும் முஸ்லீமா இருந்துடலாம், அவங்க கிறிஸ்தவரா இருந்தா நம்மளும் கிறிஸ்தவரா இருந்துடலாம், நம்ம இப்படி ஆனோம். ஒரு தாய் தந்தையர்ல இருந்து நம்ம பிறந்திருக்கும் பொழுது இத்தனை குரூப்பா எதுக்கு ஆனோம்னு கேட்கிறாரு. எதுக்கு ஆனோம்னு சொன்னா இது ரொம்ப சிம்பிள், அவ்வளவுக்குலாம் நீங்க போக வேணாம், இப்பவே நீங்க பார்க்கலாம். அத இப்ப ஒரு தாய் தந்தைக்கு 4 பிள்ளை 4 பிள்ளை 4 இருக்கானா இல்லையா? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 4 பிள்ளையில ஒரு பையனுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் பிடிச்சி கிறிஸ்தவனா போயிடுறான், ஒரு பையனுக்கு முஸ்லீம் மார்க்கம் பிடிச்சி முஸ்லீமா போயிடுறான், ஒரு பையனுக்கு வந்து கடவுளை இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி அவன் போயிடுறான், ஒருத்தன் வந்து கோயிலில் போய் குருவா இருக்கிறான். ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தாங்க. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் மூளை எல்லாருக்கும் தனித்தனி. மேலே மேட்டர் என்னது, கடவுள் வந்து சிந்திக்கிற திறனையும் மூளையையும் தனித்தனியாகத்தான் படைத்திருக்காரே தவிர ஒரு தாய்க்கு பிறந்ததுனாலேயே அதே கொள்கையில் அப்படியே இருப்பார்கள் என்று மனிதனை கடவுள் என்ன செய்யல, படைக்கவே இல்லை. அப்ப நம்மளா மனிதன் என்ன செய்வான், ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருக்கும் போது அந்த பிள்ளைகள்ல ரெண்டு பேர் ரெண்டு விதமா இருந்திருப்பான். இப்ப தாண்டு கிடையாது, அவருக்கு நேரடியா பிறந்த பிள்ளை இருக்குமே அதுலேயே 4 பேர் இப்படி போயிருப்பான், 4 பேர் அப்படி போயிருப்பான். அப்ப நம்ம ஒரு நீங்க இப்பவும் பார்க்கலாம், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்கள ஒருத்தன் ரொம்ப ஒழுக்கமானவனா இருப்பான், ஒருத்தன் உண்ணானம்ப ஒரு தருதலையா இருப்பான், அப்பன் பேரை கெடுக்கிறதுக்கு பிறந்திருப்பான், பாக்கிறமா இல்லையா? ஏன் ஒரு தாய் தந்தைக்கு ரெண்டு பேரும் பிறந்தாங்க, இவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே ஆள் தான், அவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே ஆள் தான், இவன் வந்து குடிக்க மாட்டேங்கிற அவன் குடிக்கிறான், இவன் விசாரம் பண்ண மாட்டான் விசாரம் பண்றான், இவன் படிக்கிறான் இவன் படிக்க மாட்டேங்கிறான், இவன் ஊர் சுத்தனா அவன் வந்து என்ன செய்யறான் பொருளாதாரத்தை திரட்டுறான். இப்படியான ரெண்டு பிள்ளை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறீங்க. அதே மாதிரி அறிவுள்ள நீங்க பாக்குறீங்க, ஒருத்தர் வந்து 100 மார்க்கா எடுப்பான், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன், இன்னொருத்தர் எல்லாத்திலையும் கோழிமுட்டை வாங்கிட்டு வருவான், ஒரு புள்ள வந்து கோழிமுட்டை வாங்கிட்டு வர்றான், ஒரு புள்ள என்ன செய்யறான் எல்லாத்திலையும் மார்க் ரொம்ப வாங்கிட்டு வர்றான். ஏன் அப்படித்தான்? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தோமே தவிர அதே சிந்தனையை அப்படி வார்த்தெடுத்து கொண்டவர்களாக வாரிசுகள் இருப்பது கிடையாது. எனக்கு பிறந்த பிள்ளையே 4 வகையா இருக்கும் பொழுது அவருக்கு பிறந்த பிள்ளை 4 வகையா இருக்கும், அந்த 4 வகைக்கு பிறந்த 40 வகையா இருக்கும், அந்த 40 வகைக்கு பிறந்த 4000 வகையா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம், அப்பப்ப என்னென்னலாம் வருதோ அதை சிந்திக்கிறோம், இது பிடிச்சா இதை எடுத்துக்கிறோம், அது பிடிச்சா அதை எடுத்துக்கிறோம், அது பிடிச்சா அதை எடுத்துக்கிறோம். இப்படியான ஒரு காரணத்தினாலதான் என்ன செய்யறது, இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுநாதர் வந்தாரு, அவர் மார்க்கத்தை சொன்னாரு, அது பிடிச்சவங்க அது போய் ஏத்துக்கிட்டாங்க, முகமது நபி ஒரு மார்க்கத்தை சொன்னாங்க, பிடிச்ச உடனே ஏத்துக்கிறது, அப்படி பிடிச்சு பிடிச்சு ஏத்துக்கிட்டமே தவிர பிறந்ததுனால என்ன செய்யாது, கொள்கை கோட்பாடு இப்படி மாறாம தலைமுறை தலைமுறையா வரும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. அதுதான் அடிப்படையான காரணம். சூஃபிசம், சூஃபிக்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் இஸ்லாத்தில் ஒரு பிரிவினரா அல்லது அதற்கு எதிரானவர்களா? அதை பற்றிய தங்கள் கருத்துக்களை கேட்க விரும்புகிறேன். சூஃபிசம் என்று ஒரு சித்தாந்தம் இஸ்லாத்திற்குள்ள முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூஃபிசம் என்று சொன்னால் அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய துறவரம் சொல்லுவாங்க இல்லையா, துறவரம், எஸ்கேபிசம், எல்லாத்தையும் மட்டும் ஓடுறது, எஸ்கேப் ஆகி ஓடுறது, எனக்கு பொண்டாட்டி வேணா, புள்ள வேணா, ஊர் வேணா, உலகம் வேணா, அது வேணா, காடோ செடியோன்னு என்ன செய்யறது, எஸ்கேப் ஆகி போற இந்த சித்தாந்தத்துக்கு பேர் தான் சூஃபிசம் என்று சொல்றாங்க. இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எந்த ஒரு காரணத்தினாலையும் குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகவே கூடாது. அவன் மனைவி மக்களோடு தான் வாழணுமே தவிர கல்யாணம் பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது. அவனுக்கு ஆண்மை இல்லை முடியலைங்கிறதுனால வேண்டால் அப்படி இருக்கலாம், அது குற்றமாகாது. அவனுக்கு அந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் அவன் கண்டிப்பா குடும்ப வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். யார் திருமணம் செய்யவில்லையோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை.
சூஃபிசம் சொல்கிறார்கள், திருமணம் செய்யாமல் கடவுளுக்காக என்ன செய்யணும், நம்மளை வந்து அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி பொருளாதாரத்தை திரட்டுவது ஒரு முஸ்லீமுடைய கடமை. ஏன்னா இஸ்லாத்துல எங்களுக்கு வந்து ஜக்காத்துன்னு ஒரு கடமையும் இருக்கிறது, காசை சம்பாதிச்சா ஜக்காத்தை கொடுக்க வேணும். அப்ப பொருளாதாரத்தை வந்து வெறுக்கணுங்கிறது இஸ்லாத்தின் கொள்கை கிடையாது. பணத்தை நேர்மையா திரட்டுங்கன்னு இஸ்லாம் சொல்லுதே தவிர, திருடாத, மோசடி பண்ணாத, கலப்படம் பண்ணாத, சூதாட்டம் பண்ணாத, கேடான பொருள்களை வித்து சம்பாதிக்காத, அடுத்தவன் பொருளை இப்படியான கண்டிஷன் இருக்கே தவிர, காசு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு தடை இருக்கான்னு கேட்டா தடையில, எவ்வளவு கொடின்னு வச்சுக்கலாம், எனக்கு சக்தி இருக்குமே ஆனால் நான் சம்பாதிச்சு பல கோடிகளுக்கு அதிபதிகளாக ஆகலாம். இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சூஃபிசம்ங்கிறவங்க அதெல்லாம் இல்ல, கடவுளுக்காக எல்லாத்தையும் நினைஞ்சிருந்தே அறுத்துறனு, காசு பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்க கூடாது, ஒண்ணுமே பணத்தாசையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் பெண்ணாசை மண்ணாசை பொருளாசைங்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இருக்கக்கூடாதுங்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லா தத்துவம், இருக்காம எவனும் இருக்க முடியாது. இந்த மாதிரி போனவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா மாட்டிடுறாங்க, பெண்ணாசை இல்லைன்னு போவாங்க. கடைசியில் என்ன ஒழுங்கா கல்யாணம் பண்ணா கண்ணியமாச்சு இருந்திருப்பாங்க, கடைசியில வந்து அன்னிய வேற பொம்பளைகிட்ட விளையாடி மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான், அசிங்கப்பட்டு போற காட்சி எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் சாத்தியம் இல்ல. இயற்கையா கடவுள் ஒரு உணர்வு கொடுத்திருக்காருன்னு கேட்டா அதுக்கு சரியான முறையில் அதுக்கு தீர்வு காணணுமே தவிர, கடவுளுக்காக நான் வந்து ஆணை நாடமாட்டேன் பெண்ணை நாடமாட்டேன் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எவன் சொன்னாலும் ஒரு கட்டம் இல்லாட்டி ஒரு கட்டம் சிலிப்பாகி போயிருவான், பேர் கெட்டு போயிரும், கடைசியில் அசிங்கப்பட்டு தான் நிக்க வேண்டியிருக்கும். இல்லறம் தான் இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. சூபிசம் வந்து என்ன செய்கிறது, ஆடென்றும் ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். இப்படி படிச்சிருக்காங்க இந்த குணங்குடி மஸ்தான் மாதிரி சில சூபிசம் சொல்லக்கூடியவர்கள் இப்படி படிக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணு வை, ஆடு மாடு வீடு தேடும் பொம்பளை சொல்லுவானாம், ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், ஆண்டவனை மறக்க வச்சு விடுவா. அந்த நாரிகள் ஆசை வை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறார். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு படுற ஒருத்தன் படுற பாட்டையும் கேட்டையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பெண்களை திட்டுவது, பெண்கள் படைப்பு கேவலமா, இதெல்லாம் வந்து சூபிசம் உடைய சித்தாந்தம். இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்தை முஸ்லீம்கள் சில பேர் இஸ்லாத்தின் பெயரால் நுழைச்சு விட்டாங்க. இதுக்கு குரான்ல இதுக்கு அனுமதி கிடையாது. ப்ராஃபட் நபி அவர்கள் வந்து இதை செய்யல, அனுமதிக்கல. இன்னும் சொல்ல போனா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவன் தான், சமூகத்தில் இருக்கிறவன் தான் அதிக நன்மை செய்ய முடியும். காட்டுக்கு போயிட்டான்னு வைங்க, அவன் ஒன்னா நம்ம ஒரு சுயநலவாதியா தான் இருப்பான், அவன் தன்னை பத்தி நினைக்கிறான். சமூகத்திலிருந்து என்ன செய்யலாம், ஒரு நோயாளிக்கு உதவி செய்யலாம், ஒரு பசிச்சவனுக்கு கஞ்சி ஊத்தலாம், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை எடுத்து கொடுக்கலாம், ஒரு நோயாளி ஆஸ்பத்திரி சேர்க்கலாம், ஒரு கல்லு முள்ளு ரோட்ல கடந்த எடுத்து ஓரமா ஒதுக்கி வைக்கலாம், எவ்வளவு நல்ல காரியம் சமூகத்தில் இருந்தா செய்ய முடியும். தாயை கவனிக்கலாம், தகப்பனை கவனிக்கலாம், பிள்ளைகளுக்கு அறிவு கத்துக் கொடுக்கலாம். இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக இருந்தால் நிறைய நன்மைகள் நம்ம அடைந்து கொள்ள முடியும். இவன் என்ன பண்றாடா, நான் கெட்டு போயிருவேன் அப்படின்னா இவன் மகா கெட்டவனா இருப்பான். அப்ப ஏன் நீ உள்ளுக்குள்ள இருந்து கெட்டு போகாம இருக்க வேண்டியதானே, சமூகத்துல இருந்து ஒருத்தனுக்கு வந்துங்க, ஒருத்தனை தனியா ஒருத்தனை அடைச்சு போட்டாச்சு 10 வருஷம், நான் பொய்யே சொல்லுங்கிறான், தனியா இருந்து பொய்ய சொல்ல முடியும், தனியா இருந்து நான் திருடவே இல்லைங்கிறான். இதை ஆதாரமா எடுத்துக்கொள்வது, மக்களோட மக்களா இருந்து பொய் சொல்லாம இருக்கணும், அவன் தான் பொய் சொல்லலன்னு அர்த்தம். மக்களோட மக்களா இருந்து ஆசையை வெல்லணும், சரியான முறையில் ஆசையை தீர்த்து கொண்டு தப்பான வழியில இருந்து என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லலாம். அப்ப இவனை தனியா கொண்டு நாங்க காட்டுல போய் இருந்துகிட்டு இவர் கோல் சொல்லவில்லை, இவர் புறம் பேசவில்லை, இவர் திருடியது இல்லைன்னா விட்டு பார்த்து அப்படி செஞ்சிருவானே, செஞ்சிருவோம் பயந்தான ஒரு பேர் இருக்கான் இவன். இந்த மாதிரி இந்த சமூகத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போகக்கூடிய இந்த சித்தாந்தத்தை வந்து இஸ்லாம் அதை ஒழிக்கத்தான் வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு வந்தே சொல்லி இருக்கிறார்கள். அதனால சூபிசம் என்பது இஸ்லாம் கிடையாது, இஸ்லாத்துக்கு எதிரானது. கணேசமூர்த்தி என் பேரு. அதாவது இப்ப இந்து மதத்துல வந்து பல விஷயம் இருக்கு, அதில் குறிப்பாக பார்த்தோம்னா பெண்கள் வந்து குங்குமம் வைப்பது, அந்த மஞ்சள் பல விதமான வைப்பாங்க. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா அந்த நெத்தியில் வந்து நெத்தி பொட்டை வந்து சக்தி இருப்பதாக எல்லாத்துக்கும் ஐதீகம், பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்து பெண்கள் வெளியே போகும்போது அல்லது கடைக்கு போகும்போது எங்கே போகும்போது மனித குலத்தை சேர்ந்த ஆண்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் பார்க்கிறார்கள், இயல்பாக பார்க்கிறாங்க. இயல்பாக பார்க்கறது வந்து ஒரு காதல் பார்வை வச்சுக்கலாம், சாதாரண பார்வை. அந்த ஒரு அழகான பெண்கள் போகும்போது அவர்களை சற்று உற்று நோக்குவார்கள், அப்பொழுது அந்த காதல் பறவை வந்து காம பறவையாக மாறுகிறது. ஒரு இயல்பானது, மனித குலத்தை சேர்ந்த ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்படி பார்க்கும்போது அந்த இந்து மத பெண்கள் வந்து நெற்றியில் அந்த குங்குமம் வைக்கிற வந்து, அதாவது மனித குலத்தை சேர்ந்த ஆண்கள் பார்க்கும்போது காம பறவை பார்க்கும்போது அதை தடுக்கிறது என்கிறது இந்து மதம்.
அதாவது காமப்பறை பார்க்கும்போது அதெல்லாம் தடுக்கிறது, அதனால அந்த பலவிதம் நன்மைகள் உண்டு அப்படின்னு இந்து மதம் சொல்கிறது. இப்போ இஸ்லாமிய பெண்கள் வந்து உடை அணிகிறாங்கள், அவங்க வந்து நெத்தியில் எதுவும் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து நெத்தியில் அந்த சந்தனத்திலான ஜோதி உடையிலான வைக்கலாம், இல்லை நட்சத்திரமான அம்சமான வைக்கலாம்னு சொல்லி ஒரு கருத்தை நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இல்லை வைக்கிறதுக்கு உண்டான சாத்திய கூறு இருக்கிறதா? அதாவது வெளியே பெண்கள் செல்லும் பொழுது அவங்கள வந்து அந்நிய ஆண்கள் பார்த்து என்ன செய்யறாங்க, தவறான எண்ணங்களுக்கு வந்து விடுகிறார்கள். அதை தடுப்பதற்காக நெத்தியில பெண்கள் என்ன செய்யறாங்க, அந்த பொட்டு வைத்துக் கொண்டார்களே ஆனால், திலகம் வைத்துக் கொண்டார்களே ஆனால், அவங்கள வந்து அதை என்ன செய்யறது, அந்த காம பார்வையிலிருந்து தடுக்கிறது. அந்த மாதிரி எங்கள்ல இருக்கிற மாதிரி முஸ்லீம்ல அது மாதிரி வைக்கிறது இல்லை, அதை வச்சா என்ன அப்படின்னு கேட்கிறார். ஆனா இந்து மதத்துல அந்த ஐய சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லப்படலை. அது காரணம், பொட்டு வைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக பின்னாடி யாரோ வேண்டாம் சொல்லியிருக்கணும். அப்படி அப்படி இருந்தா இளம் பெண்கள் தான் அந்த கன்னி பெண்கள் அவங்களெல்லாம் வைக்கணும். பொட்டுங்கிறது எதுக்குன்னு கேட்டா, சரி கணவன ஒரு பெண்ணு இழந்துட்டாங்க, விதவையா போயிட்டாங்க, இளம் பெண்ணு ஒரு 20 வயசு இளம் பெண்ணு, புருஷன் இறந்துட்டா வைக்கலாமா? அவங்களையும் தானே பார்ப்பாங்க, கவர்த்தனை செய்யும். அதுதான் காரணமா இருந்தால் அந்த இளம் விதவைகளா இருந்தாலும் வைக்கணும்னு சொல்லி இருக்கும் அந்த மதத்துல. இந்து மதத்துல என்ன செய்யறாங்கன்னா, கல்யாணம் பண்ணினா தான் வைக்கணும், விதவை வைக்க கூடாது என்று சொன்னால் இந்த காரணம் இல்லைன்னு விளங்கி போச்சு. இந்த காரணமா இருந்தா இளம் விதவை சொல்லிக்கிறேன் இருங்க, இளம் விதவைகள் இருக்காங்களா, இளம் விதவைகள் அழகாத்தானே இருப்பாங்க, அவங்க வந்து அழகான முறையில இருக்கும்போது அவங்களையும் யாரும் பாத்திரக்கூடாதுன்னா அது ஒரு கவசமா இருக்கும் என்றால் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது மதத்தினுடைய புராண அந்த டெக்ஸ்ட் மேற்கோளோட உங்களுக்கு அதை நிரூபிக்க இயலாது. அதாவது நீங்களா யாராவது சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த புராணத்தில் அப்படி இருக்கிறது, இந்த காரணம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளவுலா கற்பனை பண்ணி சொன்ன காரணம், அதுக்கு நீங்க ஆதாரம் என்ன செய்யணும், எந்த நூல்ல எந்த இந்து மதத்தினுடைய ஆத்தண்டிக்கான புஸ்தகத்தில் அது இருக்குன்னு என்ன செய்ய சொல்லணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இது வந்து தடுக்கும்ங்கிறது தப்பு. இது தடுக்கும்ங்கிறத பொட்டு வச்சோம்னு சொன்னா அந்த ஆண்களுடைய பார்வையை தடுத்துரும். சினிமா நடிகையெல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறா, டான்ஸ் எல்லாம் ஆடுற, நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. சினிமா நடிகைகளை வந்து காட்டுறான, அவ பொட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறா, ஆட்டம் போடுறா. அவன் பொட்டு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டதுனால அப்படி கண்ணை கீறி யாரா தொங்க போட்டுக்கிட்டோமா, எல்லாரும் பார்க்கத்தான் சேர்ந்த அந்த பொட்டு வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மள தடுக்க மாட்டேங்குது. அப்ப பொட்டு வைத்திருக்கக்கூடிய பெண்களும் தான் காதல் வலையில் விழுகிறார்கள். பொட்டு வைத்திருக்கிற பெண்களையும் தான் பசங்க என்ன செய்யறான், காதலிக்கத்தான் செய்கிறான். அந்த பொட்டு வச்சதுனால் ஆண்கள் பார்வையை தடுக்கும் என்று இருந்தால் அது ஏன் வந்து அப்படி தடுக்கிறது? பொட்டு வைத்த பெண்களும் என்ன செய்யறாங்க, கணவனோட இருக்கும் பொழுது சில பேர் தவறாக போய் விடுகிறார்கள், அவங்கள ஒருத்தன் பார்த்து என்ன செய்யறான், இருக்கத்தான் செய்கிறான். அப்ப இந்த தவறுகளை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சவங்க பொட்டு வைக்காதவங்க என்கிற வகையில் வித்தியாசப்படுத்துறதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. நடைமுறையில் எடுத்துக்கொண்டால் இந்த பொட்டு வச்ச யாரும் சிலிப்பாகாமலே இருக்க வேண்டும். பொட்டு வச்ச யாரை பொண்ணு பார்க்க வரும்போது என்ன செய்யணும், பொட்டை எடுக்க சொல்லணும். ஏன் பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அப்ப ஈர்க்காதுல பொட்டை எடுத்துரு, அப்பதான் அவனை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லணும். பொண்ணு பார்க்க வரும்போது வச்சோம்னா என்ன வாயிறேன், அவனையும் தடுத்துறது, அந்த பொட்டு போய் என்ன செய்யணும், அவனுக்கு அழகாத்தே அப்படி வந்துருமா இல்லையா? இது லாஜிக்கு ரொம்ப இடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால இந்த காரணம் வந்து பின்னாடி யாரும் நினைஞ்சிருப்பாங்க, ஏன் செய்யறோம் தெரியுமா, அவங்களே சொல்லுவாங்களே தவிர, இது ஒரு காரணத்தை சொன்னா அது எல்லா இடத்துலயும் இது பொருந்துதான் பாக்கணும், எல்லா இடத்துலயும் பொருந்தல. அப்ப பொட்டு வைக்கிறது வைக்காதுங்கிறதெல்லாம் கடந்து பெண்கள் ஆண்களால் ஈர்க்கப்படுவாங்க. அவங்க பொட்டு வச்சாலும் சரி பொட்டு வைக்காட்டாலும் சரி, நம்ம நாட்டில் கருப்பு முடியா இருக்குது அது ஈர்க்கப்படுதுங்கிறோம், வெள்ளை முடி வச்சு பொம்பளை அவளையும் தான் இருக்கிறாங்க, அவளையும் தான் கல்யாணம் பண்றாங்க, அவளுங்கதான் விரும்ப அப்படிதான். அது வந்து பெண்கள் பொதுவா ஆண்களுக்கு விருப்பம் உள்ளவர்களாக படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க பொட்டு வைக்கட்டும் வைக்காம இருக்கட்டும், அதை வைத்து இது தீர்மானிக்கப்படுவது இதுதான் யதார்த்தம், இதுதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இதை போய் இந்த பொட்டு போய் கரெக்டா தடுத்து நிறுத்திடும் எங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அனுபவ அறிவும் இல்லை, அனுபவத்திலையும் அது கிடையாது. அதுக்கு அறிவியல் பூர்வமாகவும் என்ன இல்லை, அதுக்கு எந்த விதமான ஒரு நிரூபணமும் கிடையாது. இப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம ஏன் பொட்டு வைக்க, அதுக்குதான் முக்கியமான சொல்ல வேண்டியது, மற்றதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. முஸ்லிம்கள் ஏன் அதை வைக்கிறது இல்ல என்று கேட்டால், முஸ்லிம்கள் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, எதுல மூட நம்பிக்கையோடு மற்ற மக்கள் செய்கிறார்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. இப்ப இந்துக்கள் வந்து சோறு சாப்பிடுறாங்க, நாங்களும் சோறு தான் சாப்பிடுறோம். ஏன் சோறு வந்து மூட நம்பிக்கைக்காக சாப்பிடுறது இல்ல, பசிக்கு சாப்பிடுறது வழங்குதா, அது வந்து ஒரு உணவு. இந்துக்கள் சட்டை போடுறீங்க, நாங்கள் தான் சட்டை போடுறோம், இந்து சட்டை போட்டா நம்ம வந்து என்ன செய்வோம், வேற ஒண்ணு போடுவோம் அப்படின்னு போடுறது இல்ல.
மாத்தி மாத்தி பல ட்ரெஸ் போட்டாலும் இந்துக்கள் போடுற சட்டை நாங்களும் போடுறோம், நீங்க போடுற பேண்டை நாங்களும் போட்டுக்கிறோம், நீங்க போடுற மாதிரி கண்ணாடி நாங்களும் போட்டுக்கிறோம், நீங்க வச்சுக்கிறதா நாங்களும் தான் வச்சு கட்டிக்கிறோம், எல்லாத்திலையும் பின்பற்றுறோம். ஆனால் எதில் மூட நம்பிக்கை இருக்கிறதோ அதுல நீங்க பின்பற்றாதீங்க என்று எங்க மார்க்கத்தில் சொல்லுது. எந்த மதத்துக்காரங்க செய்யற விஷயமா இருந்தாலும் அது ஒரு ஒரு காரணம் இல்லாம ஒரு மூட நம்பிக்கை அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்தா அதை ஆதரிக்க கூடாது. இந்த பொட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மூட நம்பிக்கை, அது வந்து ஒரு பெண்ணுக்கு கணவன் இருக்கிறான் என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளம். கணவன் இல்லை என்றால் அந்த பொட்டை அழிப்பாங்க. அந்த காலத்துல சினிமாக்கள் பார்த்தா நம்ம இந்து மக்கள் குடும்பத்தில் பார்த்தது இல்ல, அந்த காலத்துல சினிமாக்கள் பார்க்கும்போது இறந்துட்டா நினைச்சுவாங்க, உட்கார்ந்து பொட்டெல்லாம் அழிச்சு வளையெல்லாம் ஒட்டிச்சு தாலியெல்லாம் அறுக்குவாங்க. அப்ப இந்த பொட்டு இந்த தாலி அறுத்தல் இதுகள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது கணவனுக்கு ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியதுக்கு ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறாங்க. அதுலதான் கணவனுடைய உயிரே அடங்கி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டா இந்த தாலியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், தாலியை இத்து போய் அறுந்துட்டா கூட என்ன செய்வாங்க, அறுந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தாலி பெருகிருச்சுபாங்க. தாலி அறுந்துதான் போச்சு நெசமாவே, அறுந்ததை அறுந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே, அந்த சொன்னா கூட என்னமோ ஏற்பட்டு போயிரும். தாலி பெருகிருச்சுன்னா அதிகமாயிருச்சான், அஞ்சு தாலியா போச்சா ஒரு தாலி, அப்படி அர்த்தம் இல்ல. ஆனா அந்த பெருகிருச்சின்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்களே தவிர, எங்க ஆளுக்கணும் தாலி மாதிரி கரசமணி இஸ்லாத்துல இல்ல, கரசமணி பெருகிருச்சுமாங்க எங்க ஆளுக்கணும், அது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது கரசமணி, அது காப்பி அடிச்சது. அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். இவங்களும் போடுறாங்க, வேற பேரை மாத்திட்டு போடுறாங்க. அப்ப இதுல ஒரு மூட நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால ஒரு அழகுக்கு வைக்கிறீங்களா வச்சிட்டு போங்க, ஒரு அழகுக்காக வேண்டி என்ன செய்யறீங்க, ஒரு ஏதோ ஒரு நகையை போட்டுக்கிறீங்களா அது போட்டுக்கலாம். இதுலதான் புருஷன் இருக்கிறான், இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குன்னா ஒன்னும் அடங்கலையே, அதுல எப்படி புருஷன் இருப்பான், இது ஒரு கயிறு தானே, அது வந்து புருஷன் புது புருஷன் இறந்தவன் இதுக்கு அறுக்கிறீங்க. அந்த மூட நம்பிக்கைங்கிற காரணத்தினாலதான் தாலி பொட்டு இதெல்லாம் வந்து நீங்க செய்யாதீங்க. அதுல வந்து ஒரு மூட அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வந்துடும், பொட்டு மட்டும் வராது, அதற்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை புருஷன் இறந்தவன் செய்வாங்க போட்டு அழிக்கிறது அது மாதிரி பண்றது அவங்க மூஞ்சல முடிக்க கூடாதுங்கிறது அத ஒரு அடையாளம். என்ன சொல்ல போனா ஒரு நல்ல காரியத்துக்கு வர்றாங்கன்றவங்க பாப்பாங்க, பொட்டு இருக்குதா இருக்கா, இல்ல தாலி இல்ல, இவ்வளவு உள்ள கூடாது, இந்த காரியம் விளங்காது. எதுக்கு அது, சில பெண்களை அவங்கள கேவலப்படுத்தி ஒதுக்குவதற்கு இது ஒரு அடையாளம் ஆக்குகிறார்கள். அப்ப நாங்களும் பொட்டு வச்சிருந்த அடையாளம் இங்க வந்துட்டா எங்க பெண்களை ஒதுக்குவாங்கல்ல, அப்புறம் எங்க பெண்ணு விதவையா போயிருவா, அவ ஒரு கல்யாணத்துக்கு போவா, கல்யாணத்துக்கு நினைச்சுவாங்க பொட்டு இல்ல தாலியில உள்ள கூடாது அப்படின்னா அவளை எவ்வளவு பாதிப்பு ஏற்படுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க இன்னும் எடுத்துக்கிறீங்க, பங்களாதேஷுக்கு போங்க, முஸ்லீமும் பொட்டு வைக்கிறாங்க இந்து வைக்கிறாங்க. பங்களாதேஷுக்கு போனீங்கன்னா மேற்கு வங்காளத்தை ரெண்டா பிரிச்சு பங்களாதேஷ் இருக்குல்ல, அங்க முஸ்லீம் பெண்களும் பொட்டு வைப்பாங்க, அங்க மத்தவங்களும் முஸ்லீம் தான் மெஜாரிட்டி மெஜாரிட்டி, அவங்க எது வைக்கிறாங்கன்னா பொட்டு ஒரு பல பல டிசைன்கள்ல பல அழகான ஒரு தோற்றம் வருங்கிறதுக்காக வைக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இல்ல. அந்த மாதிரி ஏரியாக்கள்ல வைக்கிறாங்க, யாருமே என்ன செய்யல, குறை சுரல வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க எது வைக்கப்படுகிறது என்று கேட்டால் இது ஒரு ஒரு பெண்களை வந்து பிரித்து பார்த்து இவளுக்கு புருஷன் இருக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். புருஷன் இல்லைன்னா இவளை நல்லது கெட்டதுல ஒதுக்கணும், இவளை வந்து புறக்கணிக்கணும். இதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் பொழுது இதுக்கே நம்ம துணை போகணும். நம்ம சமூகத்துக்குள்ள அது மாதிரி ஒண்ணு வரக்கூடாது. விதவையா இருந்தாலும் அவளும் நல்ல காரியத்துக்கு வரணும், மங்களமான காரியத்தெல்லாம் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அப்படியாக என்ன செய்யறாங்க மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னமா சரிதானா?